தனியாக இருக்கிறதுல நான் மாஸ்க் போடல, நீங்கள் தனியாக இல்லைனால் குடும்பமாக இருந்தால் மாஸ்க் போடுங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம லைவ் போட்டிருந்தோம், அதில் வந்து டிக்டாக்ல இருக்கிறவங்களாம் வந்து ப்ராங்க் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு டிக்டாக் கலைஞ்சி திவ்யா இருக்காங்களா அவங்களுக்கு ப்ராங்க் கால் பண்ணோம், பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ராங்க் கால் அப்படின்னு சொன்னேன், சொல்லி இல்லை நீங்கள் இந்த ஆடியோ போடக்கூடாது, நான் ஒரு மாதிரி பேசி இந்த ஆடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் கால் தான், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா, இல்லை நீ போடக்கூடாது, நீ போட்டால் எனக்கு கொலை மிரட்டல் விட்டாங்க, ஆக்சுவலாக வந்து எனக்கு கழுத்து கொண்டு போட்டுருவாங்களாமா, நான் அது ஒன்று சொல்லியிருந்தாங்க. இந்த ஆடியோ விட்டால் பெரிய பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை பற்றி பயம் இல்லை, நான் அந்த ஆடியோ அப்ரூவ் பண்ண தான் போகிறேன். ஆக்சுவலாக சேட்டப்பட்ட யூடியூப் சேனலில் வரும், உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டேன். அது எல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைபர் கூட இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். அதே போல் இந்த ஆடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடியது என்னென்னா, முக்கியமாக அந்த ஆடியோ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், முன்னாடி போவாங்க சொல்லக்கூடிய விஷயம், ஆனால் இந்த ஆடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இவங்க அவங்க என்னதான் பண்ணிவிடுவோம் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆடியோ கேட்குறவங்க எல்லோரும் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், என்னாலே பேரட்ஸ் கேட்க முடியல, ஏன்னா அவ்வளோ பேரட்ஸ் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஆடியோ கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனிவே தேங்க்யூ, வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம இவ்வளோ ப்ராங்க்லாம் பண்ணுறோம், இப்போ இவங்க இவ்வளோ கிளைமேட்லாம் விட்டுருக்காங்க, அதெல்லாம் பயமே கிடையாது நம்மளுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனிவே தேங்க்யூ. என்ன பேசுறமா திவ்யாவா? உன் பேர் சொல்லி இங்க கார்த்திக்கு அப்புறம் ஒரு குட்டி பையன் ஒருத்தன் வந்திருக்கான். உனக்கு எதுவும் ஆகாதுமா, நீ தான் அவனை விட்டுட்டியான். அவன் இப்போ வந்து கேஸ் கொடுத்துருக்கான். ஆக்சுவலா என்ன கம்ப்ளைண்ட்னா, கேள்வி உதட்ட பிடிச்சி கடிச்சிட்டானா, அதுக்காக இங்க கூட்டு வந்து விசாரிக்கும் போது இந்த மாதிரி, நான் தான் திவ்யாவோட லவ்வரு, இப்போ என்னை விட்டுட்டு சேலம் பண்ணியை பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கதறிட்டு இருக்கா. நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? நீ பிசாசு இல்ல, அவன் ஒரு குட்டி பையன் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, எங்க அம்மா தான் அவங்க என்னை பெத்து போட்டு போயிட்டா, இப்ப சேலம் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். இவன் அம்மா வடையே கல்யாணமே அவளோட கலாய்க்கிறீங்க, காலை போட்டு கலாய்க்கிறமா. தம்பி அந்த ஃபைல் எட்டு வா, எங்க எட்டு வா. நீ எங்க இப்ப எங்கம்மா இருக்க இப்போ? நான் ஐயனார் பேசுறேன் சரிங்களா. கார்த்தி வந்திருக்கா, கார்த்தியை பேசுறீங்களா? கார்த்தி உண்டுமா? இன்ன ஒருத்த இல்லவே இல்லப்பா, பாப்பா வந்து இல்லையா? ஹலோ திவ்யா, திவ்யா நீ யாரும் தெரியல திவ்யா. டேய் கார்த்தில ஒரு கேரக்டரே கிடையாதுடா. கிரேடு அப்பா, நீ ஏன் கார்த்தியா இருக்க? திவ்யா திவ்யா, நீ குண்டா இருக்கும்போது நான் உண்டாயிடுவேன் பத்தியா திவ்யா, இது நாமக்கு இல்லையா? அட சூப்பரே, கார்த்தின ஒரு கேரக்டரே இல்ல, அப்ப நீ எப்படி ஏன் கார்த்தியா இருப்ப? நான் ஃபேமஸ் பண்ண பண்ணாதே. ஹலோ, என்னம்மா உங்களை மாட்டிட்டு இருக்கேன்?
அத்தாவாம்மா ஹலோ, நான் பொண்ணுன்றதால நான் இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், சரியா? நீ பேசுறது சரி கிடையாது. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க நீ? ஹலோ, மிஸ்டர் திவ்யா தானே நீ? நீ பேட் வேர்ட்ஸ் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற, அதெல்லாம் தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு தேவையில்ல, நீ எதுக்கு எனக்கு தேவை? அதுதான் ஏற்கனவே கழட்டி விட்டுட்டு கூட ஒரு குடிச்சதை சுத்தி நிக்கிறான் கூட. நான் நிறைய பேரை வச்சிருக்கேன் இப்போதைக்கு, என்னவா உன்னை வச்சுக்கிறேன். என்னையா? என்ன வச்சு என்னவா பண்ண போற நீ? ஹலோ, நீ தான் நிறைய பேர் வச்சிருக்கேன்னு சொல்லல, காசு வந்தா வச்சுக்கலாம்டா, தப்பே இல்லடா. ஒரு நைட்டு என்னடா பொண்டாட்டி இது? ஏண்டா இவெல்லாம் எப்படி லவ் பண்ண கிளீன் பண்ண? ஹலோ, ஒரு நைட்டு இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாலும் ஒரு ரேட்டை ஏற்றிருச்சு, 10,000 கொடுத்தாலும் டிக்டாக் வீடியோ தான் வேணுங்கிறாங்க. ஏமா இதா உனக்கு அசிங்கமா இல்லையா இது இவ்வளோ பேசிட்டு இருக்கேமா? ஏமா நீ எதனா தொழில் பண்ணிட்டு போமா விட்டு அப்புறம் குட்டி நயன்தாரன் வேற சொல்றீங்க. குட்டி நயன்தாரன் நயன்தாரா பாத்துருக்கீங்க நீங்க முதல்ல? என்ன தெரியுதா என்ன எனக்கு ஒரு டவுட், நீ பொண்ணு தானா இல்ல பொண்ணு மாறிக்கிற பொறுக்கியா? இப்ப வீட்டுக்கார வந்து ரத்த கலர்ல கடன் இப்ப அடுத்து சேலம் பண்ணி அங்க பிச்சு போடணும் கடன். இப்ப வேற யாரும் லிஸ்ட்ல இருக்காங்களா? இப்ப சூர்யா சிக்காவை பிடிக்க போறியா? கேள்விப்பட்ட தேவையில்லாம பேசுறதுக்கு இல்ல, தேவையா தான் பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்ப அங்க போயிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டோம். இப்ப நீங்க ஆல்ரவுண்ட் இப்படி சுத்திட்டே வரீங்களே, இப்ப இவன் நிலைமை என்ன வருது? கார்த்தி நிலைமை கார்த்தி அவ்வளவுதான் கட்டி விட்டீங்களா? அவனுக்கு வாழ்க்கை கொடுங்க, அவனை நல்லபடியா ஏத்துக்குங்க, சரிங்களா? நாங்க நேர்ல வந்து பேசுறோம். பார்க்கு என்ன பண்ண முடியும்? உங்க அழகுக்கு பல கார்த்தி இங்க பிச்சு அப்படின்னு சுத்துறானுங்க. ஏ கார்த்தி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி இவனு ஏ கல்லச்சி ஐ லவ் யூ அப்படின்னு சுத்தி நிக்கிறானுங்க. இவங்களுக்கு என்ன வழி சொல்ல போறீங்க? கார்த்தி ஐ லவ் யூ சொன்னல, எப்படி ஃபேமஸ் ஆகிட்டாங்க ட்ரெண்ட் எடுத்த எல்லாரும் ஃபேமஸ் ஆக முடியாது. நான் ஃபேமஸ் ஆன பாத்தீங்களா, அதான் ஹைலைட். ஏமா இந்த அளவுக்கு தெரியுமா? என்ன ஃபேமஸ் ஆகுது? என் தலைவர் பாலிமணி வேல்ராஜ் கல்யூ. யார் 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 பாலிமணிஸ் கூட ட்ரெண்ட் ஆகிட்ட அவங்க வந்து என்ன மீசல போட்டு இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டீங்க. சரி இப்போ பல கார்த்தி முடிவு பிடிச்சி பிடிச்சிங்கன்னா இவன் பரவாயில்ல, இவன் இவன் தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு குழந்தை பெற்று போட்டு போயிட்டேன். இவனை கேட்டால் நீ குண்டா இருக்கும்போது உன உண்டாகிட்டு ஓட்டன்றான் இவன். இதெல்லாம் ஒரு கதையா? இவனை எங்கே உசார் பண்ணீங்க? கார்த்தியா இந்த கார்த்தியா? மயிலும்
நீங்க என்ன ஆயிடுச்சு இல்லங்க இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு இவ்வளவு செலவு பண்ணி நம்பர் வாங்கிட்டேன் ஓகேங்களா இதை நான் என் யூடியூப்ல அப்லோட் என்னது நீ போடக்கூடாது போடக்கூடாதா ஆமா இப்ப நீங்க பேசலீங்க தப்பா எடுத்து நான் ஆடியோ போடுறேன் நான் என்னோட யூடியூப்ல போடக்கூடாதா மூடிட்டு போடவேடா டென்ஷன் மாதிரி ஏத்திட்டு நான் போடுறேன் இல்ல நான் போடுவேன் உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணீங்க ஓகேங்களா